அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுபாஷ் ஐஏஎஸ் அகாடமி. சுபாஷ் அகாடமி யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்கள் ஆர்ஆர்பி ரயில்வேல குரூப் டி எக்ஸாமுக்காக படிச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த வீடியோ மட்டும் இல்லை, இந்த சேனலை நீங்கள் ஆர்ஆர்பி ரயில்வே எக்ஸாமில் எல்லா தேர்வுகளும் வெற்றி பெறுவதற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தற்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆர்ஆர்பி குரூப் டி கொஸ்டின் பேங்க், அதில் ஜென்ரல் அவேர்னஸ் பொது அறிவு பாடத்திலிருந்து எப்படி ஜிகே கொஸ்டின்ஸ் கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு விளக்கமாக பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி, இந்த சுபாஷ் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முதன்முறையாக பார்த்தீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் பண்ணிடுங்க. இது போல் கொஸ்டின் பேங்க் பாடத்திட்டம் கொஸ்டின் ஆன்சர் உங்களுக்கு டெய்லி தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ், அதாவது கேள்விகள் எப்படி கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு இப்போ கேள்வி எழுதி போட்டிருக்கேன். இப்போ இந்த கேள்விகளுக்கு ஆன்சர் விடை எழுத போகிறேன். நீங்கள் வீடியோ மட்டும் பார்க்காம வீடியோவில் பார்க்க இந்த கேள்வி பதிலாக அப்படியே நீங்களே கைப்பட நோட் எழுதி ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு மறக்காது, மற்றும் வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தோம்னா உங்களுக்கு சொல்லக்கூடிய தகவல் புரியும், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் நம்பர் ஒன்று, இந்தியாவின் மிக பழமையான இராணுவ பிரிவு எதுனா, அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ், சரிங்களா? அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ், அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ், சரிங்களா? இந்தியாவின் மிக பழமையான இராணுவ பிரிவு எதுனா, அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ். கொஸ்டின் நம்பர் ரெண்டு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்எஃப் உருவாக்கப்பட்ட ஆண்டியது, பிஎஸ்எஃப் அப்படின்னா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அதாவது எல்லை பாதுகாப்பு படை, சரிங்களா? ஸோ பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எல்லை பாதுகாப்பு படை உருவாக்கப்பட்ட ஆண்டியது தான் 1965, அப்போது 1965, ஓகேங்களா? 1965. கொஸ்டின் நம்பர் மூணு பார்த்தீங்கன்னா, சுதந்திர இந்தியாவின் முதல் நிதியமைச்சர் யார், ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் மினிஸ்டர் ஆஃப் ஃப்ரீ இந்தியா, அதாவது சுதந்திர இந்தியாவின் முதல் நிதியமைச்சர் யார் அப்படின்னா, ஆர்கே சண்முகம் செட்டியார் அவர்கள், சரிங்களா? அதாவது ஆர்கே சண்முகம் செட்டியார். ஸோ சுதந்திர இந்தியாவின் முதல் நிதியமைச்சர் யார் அப்படின்னா, ஆர்கே சண்முகம் செட்டியார் அவர்கள். கொஸ்டின் நம்பர் நாலு பார்த்தீங்கன்னா, பதவியை ராஜினாமா செய்த முதல் இந்திய பிரதமர் யார் அப்படின்னா, மொராஜி தேசாய், மொராஜி தேசாய். பதவியை ராஜினாமா செய்த முதல் இந்திய பிரதமர் யார் அப்படின்னா, மொராஜி தேசாய் அவர்கள். அதாவது இந்த மொராஜி தேசாய் பிரைம் மினிஸ்டர் பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இவர் தான் காங்கிரஸ் அல்லாத முதல் இந்திய பிரதமர் அப்படி ஏற்கனவே அந்த பிரதமர் டாபிக்கை நம்ம பார்த்துருக்கோம், சரிங்களா? ஸோ இவர் தான் பதவியை ராஜினாமா செஞ்ச முதல் இந்திய பிரதமர், சரிங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் அஞ்சு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் ஒரே இடைக்கால பிரதமர் யார் அப்படின்னா, குல்சார்லால் நந்தா, குல்சாரிலால் நந்தா, சரிங்களா? குல்சாரிலால், குல்சாரிலால் நந்தா, சரிங்களா? இந்தியாவின் ஒரே இடைக்கால பிரதமர் யார் அப்படின்னா, குல்சார்லால் நந்தா, அதாவது ஜவஹர்லால் நேரு மற்றும் லால் பகதூர் சாஸ்திரி இந்த ரெண்டு பிரதமர்கள் இறந்ததுக்கப்புறம் இந்தியாவில் இடைக்கால பிரதமராக பதவி வைத்தவர் இந்த குல்சார்லால், குல்சார்லால் நந்தா அவர்கள், சரிங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் ஆறு பார்த்தீங்கன்னா, சிக்ஸ், இந்திய அரசாங்கங்கள் சொல்லப்படாத பதவி எது நம்ம டிசைனேஷன், டெபுட்டி பிரைம் மினிஸ்டர், அதாவது துணை பிரதமர், அதாவது துணை பிரதமர், சரிங்களா? ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் ஆறு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசாங்கங்கள் சொல்லப்படாத பதவி எதுனா, டெபுட்டி பிரைம் மினிஸ்டர், அதாவது துணை பிரதமர், மற்றபடி பிரதமர், கவர்னர், பிரசிடென்ட். ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்திய அரசாங்கத்தில் சரத்து ஆர்டிகல் இருக்குது, சரிங்களா? கொஸ்டின் நம்பர் ஏழு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் முதல் துணை பிரதமர் யார், இந்தியாவின் முதல் துணை பிரதமர் யார் அப்படின்னா, சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள், சரிங்களா? சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள், வல்லபாய் பட்டேல், சரிங்களா? இந்தியாவின் முதல் துணை பிரதமர் யார் அப்படின்னா, சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள். அடுத்த கொஸ்டின் ரெட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் முதல் ஜனாதிபதி யார், அதாவது இந்தியாவோட முதல் துணை குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா, டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். நல்லா கேட்டீங்க, இந்தியாவோட முதல் துணை பிரதமர் அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல், அதே போல இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் அப்படின்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள், சரிங்களா? டாக்டர் ராதாகிருஷ்ணன், ராதாகிருஷ்ணன், ராதாகிருஷ்ணன் அவர்கள், சரிங்களா?
இந்தியாவின் முதல் துணை ஜனாதிபதி, அதாவது துணை குடியரசுத் தலைவர் யாருன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். கொஸ்டின் நம்பர் 9 பார்த்தீங்கன்னா, இந்திய அரசாங்கத்தை தலைமையேற்று நடத்துபவர் யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர், பிரதமர். சரிங்களா, இந்திய அரசாங்கத்தை தலைமையேற்று நடத்துபவர் யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, இந்திய பிரதமர். சரிங்களா, அடுத்து கொஸ்டின் நம்பர் 10 பார்த்தீங்கன்னா, தேசிய ஒருமைப்பாட்டு கவுன்சில் அதோட தலைவராக யார் இருப்பாருன்னா பிரைம் மினிஸ்டர், பிரதமர் தான் இருப்பார். தேசிய ஒருமைப்பாட்டு கவுன்சில் அப்படின்னா நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில். சரிங்களா, அதோட தலைவராக யார் இருப்பாங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, பிரதமர் தான் இருப்பாங்க. சரிங்களா, ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் முக்கியமான கொஸ்டின்ஸ், இது ஒரு நோட்டில் எழுதி அப்படி பாடப்படுத்துவாங்க. அடுத்து வரக்கூடிய முடியாத சயின்ஸ் ஜிகே தொடர்ந்து மேத்ஸ் பாடலாம். ஸோ இதுபோல் உங்களுக்கு கொஸ்டின்காக வினா தொடர்ந்து வேணும் அப்படின்னா சுபாஷ் அகாடமி யூடியூப் சேனல் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்தது ஒரு பதிவு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், நன்றி, வணக்கம்.